Kasturi. Oh, Kasturi. கேளு தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பாலு. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாதோ, விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அக்ஷதை போடாதோ. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே, போனாளே மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி, ஓ கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி.
நம்ம ஒரு நாள் இந்த ரோட்ல நடக்கவே கஷ்டப்படுறோமே. பாவம் அவர் தினமும் இந்த கூட்டத்துல இப்படிதான் நடந்து போறாரோ. ஆமா, இவங்க எல்லாம் இவ்வளவு வேகமா எங்க போறாங்க? எங்க போனா நமக்கு என்ன? நாம அவரை தேடிட்டு இருக்கிற மாதிரி அவரும் என்ன தேடிட்டு இருப்பாரு. டேய் மச்சான், அங்க வர்ற. மச்சான், ஃபிகர் அட்டு ஃபிகரா இருக்க மச்சான். இத வச்சு நம்ம என்ன பண்றது? அட்டு ஃபிகரா இருந்தானடா, பக்கத்துல இருக்கிற பேக்க பாடுற. ஆமா மச்சான், அத இப்பதான் நான் கவனிச்சேன். பார்ட்டி வெயிட்டா தான் இருக்கும் போலருக்கு. வா வா வா, கவனிச்சிடலாம் வா. எங்க இருமா உனக்கு? வேப்ப மரத்து பட்டிங்க. இங்க எதுக்கு வந்த? என் புருஷன் கூட வந்த. என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு போனாரு. அவரை காணோம், அவரை தேடிதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி, எங்க கூட வா, உன் புருஷன் கிட்ட கொண்டு வர்றோம். வேணாம், நான் வரமாட்டேன். அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. உன் புருஷனுக்கு நீங்க இருக்கிறது தெரியாதுல்ல? நான் வரமாட்டேன். ஏய் தப்பா, ஏய் மரியாதையா கையில இருக்கிறது காதுல இருக்கலாம் கழட்டி குடுத்துறேன், இல்லைன்னா கத்தியால குத்திடுவேன். நான் தரமாட்டேன், விட்டுறேன். ஏய் எடுக்கிறியா இல்லையா இப்போ? ஏய் எடுறி, சீக்கிரம் எடுறி. ஏய் எடுறினா சீக்கிரம் எடு. மச்சான், நமக்கே தண்ணி கட்டுறடா. என்ன பண்ண, உன்ன விட மாட்டோம். நமக்கு தண்ணி கட்டுறவ. என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம் சார். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? போங்கயா. ஐயோ, என் வீட்டுக்காரர், கடவுளே கடவுளே, வாங்கடா சீக்கிரம்.
எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பசிக்குது, என்ன இருக்கு? இட்லி இருக்குது, சாப்பிடுறியா? நான் இன்னும் பல்லு விளக்கலையே. அப்படியா? அதுவும் அங்க தண்ணி இருக்குது, போய் விளக்கிட்டு வா. சரி. என்ன இந்த கடையில கண்டிப்பா நம்மளுக்கு ரூம் சேர்த்து வச்சுக்க. உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்க. இந்த பணத்தை அப்படியே பத்திரமா வச்சுக்கணும் நினைக்காத. பணம் நிறைய இருக்கு. சரி, இந்தாமா அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடு. அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ? காசு கொண்டு வர இருங்க. நிறைய பணம் இருந்துச்சு, கொஞ்சம் நகை கூட இருந்துச்சு. அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ தெரு தெருவா என்ன அலைய வச்சிட்டா.
பைத்தியக்கார மாதிரி இந்த ஊரையே சுத்தி வந்துட்டேன். எங்க தான் போய் தொலைஞ்சதோ? சாரி ரேகா, இந்த டென்ஷன்ல உனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். நோ ப்ராப்ளம். நீங்க என்ன வேணும்னு அப்படி பண்ணீங்க. உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுதுங்க. அந்த ஃபைல் தொலைஞ்சதுனால உங்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கட்ட வேண்டி இருந்தா கூட நாம அந்த பணத்தை கட்டிடலாம். எங்க அப்பா கிட்ட கேட்டா நமக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தருவாருங்க. நானே எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரேகா. அந்த ஃபைல அப்பவே க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதை க்ளோஸ் பண்ணவும் முடியல, க்ளோஸா இருக்கவும் முடியல. நான் என்ன சொல்றேன்னு எனக்கே புரியல ரேகா. டென்ஷன்ல உளறேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சே, யாருன்னு பாரு. ஹலோ. என்னடி எப்ப போன் பண்ணாலும் யாரோ பொண்ணு பேசுது. ஹலோ அம்மா, போனை கொஞ்சம் என் பையன்கிட்ட கொடுக்குறீங்களா? என்னங்க? உங்க அப்பா பேசுறா? அப்பா பேசுறேன்டா. நீ என்ன சாருன்னு சொல்ற? எப்போ உனக்கு ஆபீஸ் அனுப்புதானா? கொஞ்சம் காஃபி தர. என்னடா பேச்சே காணோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா சொல்லுங்கப்பா. நான் ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கேன் நினைச்சேன். ஏண்டா, ஊருக்கு போய் சேர்ந்ததும் உடனே போன் பண்ணனும் சொல்லியிருந்தானே, ஏன்னா போன் பண்ணல? சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க. டேய், என் மருமகளை பத்திரமா பாத்துக்கடா. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டேய், என் மருமகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுறா. கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளு. தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பால். ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அக்ஷதை போடாது. திருமண கனவுகள் கண்டாளே கஸ்தூரி, ஓ கஸ்தூரி, ஓ கஸ்தூரி.